காவல்துறையினுடைய டிஜிபியாக இருந்த ராஜேஷ் தாஸ் மீது ஒரு பெண் காவலர் பெண் காவல்துறை அதிகாரி தன்னை பாலியல் சீண்டல் செய்ததாக ஒரு புகார் கொடுத்திருக்கின்றார். இது குறித்து அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் கடந்த 27ஆம் தேதி டிஜிபியை சந்தித்து நாங்கள் ஒரு மனு கொடுத்திருக்கின்றோம். அதற்கு பின்பு சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பெண்கள் மீதான வன்முறை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பதிவு செய்யப்பட்டு 5 நாட்கள் ஆகியும் டிஜிபி ராஜேஷ் தாஸ் கைது செய்யப்படவில்லை என்பதை அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதே பிரச்சனை வேற ஒரு குற்றவாளி செஞ்சிருந்தா உடனடியாக தமிழக காவல்துறை கைது பண்ணியிருக்கும். ஆனால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டில் வந்து ஐபிஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, சாதாரண ஆயா வேலை பார்க்குற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. ஆனால் இந்த எடப்பாடி அரசாங்கம் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தமிழகம் வந்து ரொம்ப பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற ஒரு மாநிலம் என்று சொல்லி பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே சாதாரண ஏழை எளிய பெண்கள்லேருந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வரைக்கும் பாதுகாப்பு இல்லாத தமிழகமாக இந்த தமிழகம் இருக்கின்றது. எனவே இந்த வழக்கில் உடனடியாக ராஜேஷ் தாஸ் கைது செய்யப்பட வேண்டும் என்பதும், அதே போல ஒரு செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய எஸ்பி கண்ணன் இவருக்கு என்ன வந்து இடையில வந்து பரனூர் டோல்கேட்ல வந்து அந்த அம்மாவை மறைச்சு 50 பேரோட போய் நிப்பாட்டி வண்டி சாவியை பிடுங்கி அவங்கள வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க விடாம தடுக்கிற வேலையா ஒரு ஐபிஎஸ் ஆபீசரோட வேலை? அவர் வந்து சட்ட ஒழுங்கு பாதுகாக்கணும். ஒரு பெண் ஐபிஎஸ் ஆபீசர் தன்னுடைய சக அதிகாரி ஒரு பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா மற்ற அதிகாரிகள்லாம் அதுக்கு ஆதரவாக இருக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, டிஜிபியினுடைய கட்டளைக்கிணங்க அவர் வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்காமல் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த ஐபிஎஸ் ஆபீசரை தடுத்து நிறுத்தியிருக்கிறாரு. ரொம்ப கேவலமான ஒரு தமிழகத்துல நாங்க பெண்கள் வாழ்றோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. அவர் மீதும் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவரையும் பணி நீக்கம் செய்யணும், அவரையும் கைது பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். அதாவது இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ தூரம் மிகப்பெரிய போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்னைக்கு வந்து காத்திருப்போர் பட்டியலில் இருக்கிறாரு, சஸ்பெண்ட் பண்ணப்படலை, கைது செய்யப்படலை. இப்படி ஒரு நிலைமையில் இவங்களாம் வந்து சாட்சிகளை கலைப்பதற்கான ஒரு ஏற்பாடு நிச்சயம் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் சாட்சிகளாக யார் இருப்பா? சாதாரண அந்த வண்டியில் இருக்கிற டிரைவரு, கூட வந்த கான்ஸ்டபிள், இப்படி தான் இருந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து இப்படி ஒரு அதிகாரிக்கு எதிராக எப்படி சாட்சி சொல்லுவாங்க? அவர் கைது செய்யாமல் இருக்கிறதே இந்த வழக்கை வந்து சாட்சிகளை கலைத்து இந்த வழக்கை ஒன்றுமில்லாமல் செய்கிறதுக்கான ஒரு முயற்சி என்ற குற்றச்சாட்டை ஜனநாயக மாதர் சங்கம் முன்வைக்கிறோம். அதே போல் இந்த பாதிப்புக்குள்ளான இந்த பெண் எஸ்பி அவங்க வந்து தைரியமாக வெளியில் வந்து இந்த பிரச்சனையை சொல்லியிருக்காங்க. அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் அவர்களை பாராட்டுகிறது. நீங்கள் நீதிக்காக போராடி வெற்றி வரும் வரை உங்களோடு ஜனநாயக மாதர் சங்கம் இருக்கும் என்பதை அந்த பெண் எஸ்பிக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, தமிழகத்திலே இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான பெண் காவலர்கள் பெண் காவல்துறை அதிகாரிகள் இது போன்று பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். பலர் அதுக்கப்புறம் எங்களுக்கே தகவல் சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப நல்ல விஷயம், இதுக்காக நீங்கள் போராடுறீங்கன்னு சொல்லிட்டு. இது குறித்த ஒரு முழுமையான ஆய்வை ஜனநாயக மாதர் சங்கம் தமிழகம் முழுவதிலும் நடத்தும். அவர்கள் பணியிடம் பாதுகாப்பாக இருப்பதற்கான உத்தரவாதம் செய்யும் வரை ஜனநாயக மாதர் சங்கம் போராடும். அந்த பெண் எஸ்பிக்கு பாதுகாப்பை தமிழக அரசு கொடுக்க வேண்டும். அதே போன்று காவல்துறையில் வந்து ஒரு செக்ஸுவல் அபியூஸ் நடந்தால் மட்டும் ஒரு டெம்பரவரியான புகார் கமிட்டி தான் அமைக்கப்படுது.
ஐஜி முருகன் மீது ஒரு பிரச்சனை வந்தது, ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அப்போ ஒரு புகார் கமிட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு புகார் கமிட்டி போடுறாங்க. பணி இடங்களில் பாலியல் வன்முறை தடுப்பு சட்டம் என்ன சொல்லுது? பெர்மனண்ட்டாக ஒரு புகார் கமிட்டி அமைக்கணும் ஒவ்வொரு துறையிலையும். அப்படி அமைக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த துறையின் மீது நடவடிக்கை எடுக்கணும், ஃபைன் பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும்னு சட்டம் சொல்லுது. இவங்க எப்படி வந்து சட்டம் ஒழுங்கை வந்து பாதுகாக்க முடியும்? அவங்க துறையிலேயே அவங்க சட்டம் சொல்கிறத பாதுகாக்க முடியாதவங்க எப்படி தமிழ்நாடு முழுக்க எல்லா நிறுவனங்களையும் புகார் கமிட்டி அமைப்பதை எப்படி இவங்க உத்தரவாதப்படுத்துவாங்க? எனவே ஒரு நிரந்தரமான புகார் கமிட்டி காவல்துறையில் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் முன்வைக்கின்றோம். நேற்றைக்கு முன்தினம் நாங்கள் வந்து கோவையில் வந்து இது மாதிரியான ஒரு போராட்டம் நடந்தபோது ஒரு 54 பெண்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சுருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து இப்படி கூட்டமாக கூடுறதுனால கொரோனா பரவல் ஆயிருமா, அதனால எங்கள் மேலே வந்து வழக்கு போட்டிருக்காங்க. அடுத்து தேர்தல் விதிமுறையை நாங்கள் மீறுறோமா, நாங்கள் என்ன சொல்கிறோம், தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான போராட்டங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி வன்முறை நடக்காமல் இருக்கா? அல்லது நாங்கள் இப்படி கூடுறதுனால வந்து கொரோனா பரவுதுன்னா கோயம்புத்தூரில் நாங்கள் போராடினதுக்கு முத நாள் வானதி சீனிவாசன் 500 பேரோட பேரணி போயிருக்காங்க. ஏன் அவங்க மேலே நீங்கள் வழக்கு பதிவு செய்யுங்களே? அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யறதுக்கு இந்த தமிழக அரசாங்கம் தயாராக இல்லை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான, ஒரு பாரபட்சமான ஒரு நடவடிக்கையை எடப்பாடி அரசாங்கத்தினுடைய காவல்துறை செய்கின்றது. எங்கள் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இப்பையும் கூட எங்களை கைது செய்யறதுக்கு தான் ஓடி ஓடி காவல்துறை வருதே ஒழிய ராஜேஷ் தாஸ் உங்களால கைது பண்ண முடியுமா? கிட்ட போய் தொட முடியுமா? இந்நேரம் எந்த அண்டர் கிரவுண்ட்ல இந்த ராஜேஷ் தாஸ் உட்கார்ந்துட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா ஜாலியா இருக்காரோ தெரியல. எனவே தமிழக காவல்துறை நாங்கள் எச்சரிக்கிறோம், பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத தமிழகத்துல இது மாதிரி உயர் அதிகாரி பாலியல் வன்முறை செய்யும் போது முதல்ல அவரை கைது பண்ணாதான் அடுத்து இருக்கிறவங்களும் குற்றவாளிகள்லாம் வந்து பயப்படுவாங்க, இது மாதிரியான குற்றத்தை செய்ய மாட்டார்கள். எனவே ராஜேஷ் தாஸும் கண்ணனும் கைது செய்யப்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்படும் வரை ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய போராட்டம் தொடரும். அதே போல ஒரு இன்னொரு முக்கியமான கோரிக்கை என்னன்னா, இந்த வழக்கை சூமோட்டோவாக நீதிபதி வந்து கையில் எடுத்திருக்கிறாரு. இந்த வழக்கை வந்து நீதிமன்றமே நடத்தும் சொல்லியிருக்கிறாரு. நீதிமன்றத்துக்கும் நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். சொல்லி இன்னைக்கு 5 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சு. அப்போ வந்து அந்த எஃப்ஐஆர் படி கைது செய்யப்பட்டிருக்கணுமா இல்லையா? ஒரு வாரத்தில் நீங்கள் வந்து சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணுங்கன்னு சொல்லணும், ஒரு டைம் லிமிட் வைக்கணும் நீதிபதி. இன்னும் 1 மாதம் விட்டார்னா 1 மாதத்துக்குள்ள எல்லா சாட்சியும் கலைஞ்சு போயிடும். எனவே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு உடனடியாக இந்த வழக்கு விசாரணை முடிந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் தமிழக காவல்துறைக்கு நாங்கள் வலியுறுத்துகின்றோம். உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதப்படுத்தியிருக்காங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய மனுவலையே 1 வார காலத்தில் விசாரணை முடித்து 1 மாத காலத்திற்கு ராஜேஷ் தாஸ் கண்ணன் மீது நடவடிக்கை எடுக்கணும், அவங்க சஸ்பெண்ட் பண்ணணும், கிரிமினல் குற்றத்துக்கான அனைத்து தண்டனைகளும் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறோம். அது நடக்கலன்னு சொன்னால் தொடர்ச்சியாக ஜனநாயக மாதத்தில் மாநிலம் கட்சிய போராட்டமாக கொண்டு செல்லும் தெரிவிச்சிருக்கோம். நேற்றுக்கு முந்தைய நாள் வந்து கோவையிலே எஸ்பி அலுவலகத்துக்கான ஒரு போராட்டத்துக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்காக நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த காவல்துறை பெண்களை கை கட்டி மறித்து தடுத்து அதுக்கப்புறம் 54 பேர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரி வேலையை பயிரமையில கதையாரு குற்றம் செய்திருக்கிறாரு, பெண் எஸ்பிக்கு பாலியல் தொண்டு கொடுத்துருக்கிறாரு, அவரை கைது செய்யாம மாதிரி சங்க போராடுகிற பெண்களை கைது செய்யணும்னு அறிவிச்சிருக்கக்கூடிய அளவுக்குனா தமிழகத்துல பெண்கள் மீதான பாதுகாப்பு என்பது பெண்களுக்கு இல்லைங்கிறத எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆகவே இந்த அரசாங்கம் இந்த காவல்துறை பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கணும், பெண் காவலர்களை பாதுகாப்பதற்கான தனி பாதுகாப்புக்கான குழுக்களையும் ஏற்பாடுகளையும் பண்ணணுங்கிற ஒரு கோரிக்கையை நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். அதுதான் நாங்கள் மனுவாக கொடுத்துருக்கோம். இன்னைக்கு இந்த போராட்டத்தில் நீங்கள் கைது செய்யல போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கைது செய்தாலும் ரிமாண்ட் ஆனாலும் எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் ஜனநாயக மாதர் சங்கம் ராஜேஷ் தாஸும் கண்ணனும் கைது செய்யும் வரை நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் தொடரும்ங்கிறத அவங்களுக்கும் சொல்லியிருக்கோம், பத்திரிகைகளும் சொல்கிறோம், தமிழக அரசாங்கத்திற்கும் இதை எச்சரிக்கையாக சொல்லியிருக்கோம்.